தென் மாநிலங்களை வளைக்க பாஜக ஆபரேஷன் திராவிடம் என்ற திட்டம் போட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் அதிமுகவில் நடந்த கலைபரங்கள் புதிய கட்சிகளின் தொடக்கம் என நடக்கும் அக்கப்போர்களையும் பார்த்தால் தமிழகத்தில் ஏற்கனவே ஆபரேஷன் ராவணா தொடங்கிவிட்டதோ என்ற சந்தேகம் எழுகிறது. நாடு முழுவதும் தாமரை மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது பாஜக. 2014 பெரும்பான்மை பலத்துடன் மத்தியில் ஆட்சியை கைப்பற்றிய பாஜக அதற்கு பிறகு மாநிலங்களை குறிவைத்து தாமரையை மலர வைத்து வருகிறது. மாநில கட்சிகளுடன் கூட்டு ஆட்சியை இழந்த கட்சிகளுக்கு ஆதரவு என்று பாஜக எப்படியோ 20 மாநிலங்களை கைப்பற்றிவிட்டது. தென் மாநிலத்தை குறிவைத்து காய் நகர்த்தி வரும் பாஜகவின் திட்டம்தான் 4,800 கோடி ரூபாய் செலவில் ஆபரேஷன் திராவிடம் என்று பகீர் கிளப்பியிருக்கிறார் தெலுங்கு நடிகர் சிவாஜி. ஆனால் இவர் சொல்லும் விஷயங்களும் தமிழக அரசியலில் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பாஜக நடத்தும் அரசியல் சித்து விளையாட்டுகளும் பொருந்தி போகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சி தனித்து ஆட்சி அல்லது தனிப்பெரும்பான்மை என்ற நிலை காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இதுவரை ஏற்படவே இல்லை. தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளான திராவிட கட்சிகளை சார்ந்தே இருக்கின்றன. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக கோட்டை வெளவெழுத்து போனதற்கு முக்கிய காரணம் உள்கட்சி பூசல். ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து அதிமுக இரும்புக்கோட்டையில் சலசலப்பை ஏற்படுத்தியது பாஜக. சசிகலா குடும்பத்தின் பிடியிலிருந்து அதிமுகவை விடுவித்து எதிரெதிர் அணிகளான ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை இணைய வைத்தது உள்ளிட்ட பாஜகவின் சதுரங்க விளையாட்டு மிகவும் சாதகமாக இருக்கிறது. அதிமுகவினர் அணி தாவல்கள் சசிகலா அணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அணி, பின்னர் சசிகலா அணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அணி என்று மாறி மாறி ஓடி வருகின்றனர் அதிமுகவினர். மற்றொரு பக்கம் டிடிவி தினகரனின் புதிய கட்சி, கமலின் புதிய கட்சி, ரஜினி விரைவில் புதிய கட்சி என வாக்காளர்களை விட கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அதிகரிக்கும் வகையில் புதிய கட்சிகள் வரிசை கட்டுகின்றன. அரசியல் கட்சிகளின் நிலையற்ற தன்மையால் தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகளாக இருந்த கட்சிகளின் மீதே மக்களுக்கு நம்பிக்கையில்லாத ஒரு வெறுப்புணர்வு வந்துள்ளது. போதாத குறைக்கு பெரியார் சிலை உடைப்பு, மத ஆலயங்கள் மீது தாக்குதல்கள் என மதவாத ரீதியிலான கலவரங்களை ஏற்படுத்தும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. ராமராஜ்ய ரத யாத்திரை என்ற ஒன்றை நடத்தி தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அமைதிக்கு ஊறு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியும் அரங்கேறியது. ஆக மொத்தத்தில் கடந்த டிசம்பர் 2016 பிறகு தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உற்று நோக்கினால் பாஜக திட்டம் போட்டது போல தமிழகத்துக்கான ஆபரேஷன் ராவணா ஏற்கனவே தொடங்கிவிட்டதோ என்ற சந்தேகம்தான் வருகிறது.